அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் அல்ல அல்லாவின் துணையை கொண்டும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தோடும் மகிழ்ச்சியினை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லா. உங்கள் ஆர்எஸ்டி வீடியோ நிறுவனத்தின் சார்பில் பயனுள்ள நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கியதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த வரிசையில் பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நமக்கு அரிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே எம் இல்யாஸ் ரியாஜி அவர்கள். கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் தர வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, இனிய குழந்தைகளே, அழிவு நாளின் அடையாளங்கள் என்ற ஆர்எஸ்டி நிறுவனத்தினுடைய இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இறுதி நாளின் சமீபத்தில் நடக்கப் போகின்ற அடையாளங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதிலே சிறிய அடையாளங்கள் நாம் அனைத்தையும் கிட்டத்தட்ட அதிசிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடியவற்றையும் நாம் பார்த்துவிட்டோம். பெரிய மேஜர் சயின்ஸ் எனப்படுகின்ற பெரிய அடையாளத்துக்கும் மைனர் சயின்ஸ் எனப்படுகின்ற சிறிய அடையாளங்களுக்கும் இடையில் இணைப்பு பாலமாக இருப்பது ஒரு அடையாளம். அது என்னவென்றால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை. அவர்கள் வரக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தில் வருவார்கள். அவருடைய பேர் ரசூலுல்லாஹுடைய பேரோட ஒத்துப்போயிருக்கும். அவருடைய வாப்பா பேர் ரசூலுல்லாஹுடைய வாப்பா பேரும் ஒன்று. ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹுத்தாலாவுடைய வம்சாவளியில் அவங்க வந்திருப்பாங்க. இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். அடையாளம் மூக்கு நல்ல நீளமாக இருக்கும், நெற்றி விசாலமாக இருக்கும். இதெல்லாம் கடைசியாக நாம் பார்த்தது அவர்களுடைய அடையாளங்களில் ஒன்று. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுவாங்க. நீங்கள் தொழுவீங்கன்னு சொன்னாலும் அவங்க வேண்டாம் வேண்டாம், நீங்கள் தான் தொழு வைக்கணும்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால் நின்றுக்கிடுவாங்க. அவர்கள் ஏழு யுத்தங்களை நடத்துவார்கள். அதிலே மூன்று யுத்தங்களை பார்த்தோம். நாலாவது யுத்தம் சம்பந்தமான ஹதீஸில் மேலோட்டமாகத்தான் நம்ம பார்த்துருக்கணும். கொஞ்சம் இப்போ கொஞ்சம் அழமாக பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு நகரம் இருக்கிறது, அந்த நகரத்தினுடைய ஒரு பகுதி கடல், ஒரு பகுதி தரை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், கேள்விப்பட்டிருக்கோம். லா தகூமு ஹத்தா யஸூஹா சபூன் அல்ஃபம்பி மணி இஸ்ஹாக். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியைச் சார்ந்தவர்கள் 70,000 பேர் அந்த ஊரில் சென்று யுத்தம் நடத்தாமல் உலகம் அழியாது. ஃபைதா ஜா ஊஹா, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியைச் சார்ந்தவர்கள் என்னென்ன விளக்கம் சொல்கிறேன் நான், இப்போ அந்த ஊருக்கு வந்துவிட்டால் அவர்கள் ஈட்டி எரிய மாட்டார்கள், அம்பு எரிய மாட்டார்கள். அம்பு எரிஞ்சு சண்டை போடுறது, ஈட்டியை வச்சு சண்டை போடுறதெல்லாம் கிடையாது. குரல் தான், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்ல அல்லாஹ், அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஓங்கார குரலிலே சொல்வார்கள். ஃபயஸ்புத் வாஹது ஜானி பைஹா, அந்த ஊருடைய அந்த நாட்டினுடைய ரெண்டு பகுதியில் சரிபாதி இவங்களுடைய கைக்கு வந்துடும். அதன் பிறகு அல்லதி பில் ஃபில் பஹர், கடல் பகுதி கைக்கு வந்துடும். சும்மைய ஊரு சானியா லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் ரெண்டாவது தடவை சொல்லும்போது ஃபேஸ்குத்து ஜானிபுகள் ஆஹர், அதனுடைய இன்னொரு பகுதியும் கைக்கு வந்துடும். சும்மைய ஊரு ஃபிஸ் அசாலிசா, மூன்றாவது முறை சொல்வார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு. ஃபயுஃபுரஜு லஹும் ஃபயது ஹுலூஹா, அந்த ஊர் அவங்களுக்கு திறந்து வழிவிடும், உள்ளே போவாங்க மழை மழை மழண்டு. அந்த நேரத்தில் ஏராளமான செல்வங்கள், போர் செல்வங்கள், போரில் எதிரிகள் போட்டுவிட்டு ஓடக்கூடியவைகளெல்லாம் வெற்றி பெற்றவர்களுக்கு சொந்தம் என்பது உலக மரபு, உலகம் ஏற்றுக்கொண்ட மரபு. அந்த போர் செல்வங்களை ஃபவைனமாகும் எக்தசிமுனல் கனாயும் பங்கு வைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஓங்கார குரலிலே ஒருவர் கத்தி கொண்டு வருவார், சொல்வார் இன்ன தஜ்ஜால் கது ஹரஜ், தஜ்ஜால் வந்துட்டான் அப்படின்னு சொல்வார். இன்ன தஜ்ஜால் கது ஹரஜ், தஜ்ஜால் வந்துட்டான் அப்படின்னு சொல்வார். உடனே இப்போ எத்திருக்கும் நக்குள்ள ஷையின் வைரஜிழூ, அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு மக்கள் வந்த வழியே வந்த ஊருக்கு திரும்ப போவாங்க என்ற ஒரு ஹதீஸு சஹி முஸ்லீமிலே இடம்பெற்றிருக்கிறது. இப்போது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசுகளில் என்று சொன்னால் யார், முஸ்லீம் வழி இல்லையா அவங்க அப்படின்னு கேட்டால், அல்லாமா இபுன் கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
சொல்கிறார்கள். வஹாதா யதுல்லு அலா அன்னர் ரூம் யுஸ்லிமூன ஃபி ஆகிரி ஜமான். உலக முடிவு நாளின் சமீபத்தில் ரோமர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். ولعل فتح القسطنطينية كونستانتينوبل உடைய மறுவெற்றி என்பது يكونوا على ايدي طائفة منهم. அந்த ரோமர்களில் ஒரு பிரிவு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிரிவு இருக்கு இல்லையா, அதுல ஒரு பிரிவினுடைய கைகளில் தான் கான்ஸ்டான்டினோபிள் வெற்றி கிடைக்கும். கமான தகதியில் ஹதீசுல் முகத்தம் முத்தகத்தீம் முன்னால் போன ஹதீசினுடைய கண்டன்ட் அதுதான் என்று அல்லாமா இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். அப்போது பனு இஸ்ஹாக் இஸ்ஹாக் அலை இஸ்லாமுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ரோமர்கள் அப்படின்னு அர்த்தம். ஐரோப்பியர்கள் ரோமர்கள்னு வச்சுக்கலாம். இது நாலாவது போர். யார் நடத்துகிற போர்? மஹ்தி அலி இஸ்லாம் அவர்கள் நடத்துகிற போர். அதுக்கடுத்து கித்தாலு யஹூத், யூதர்களோடு சண்டை நடக்கும் இஸ்ரேலில். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யுகாத்திலுல் முஸ்லிமூன அல் யஹூத, முஸ்லிம்கள் யூதர்களிடத்திலே சண்டையிட்டால்தான் உலகம் அழியும். ஃபயகுத்துலுஹும் அல் ஃபயகுத்துலுஹுமுல் முஸ்லிமூன, யூதர்களை முஸ்லிம்கள் தேடி தேடி, யுத்தம் இல்லையா, தேடி தேடி சண்டையிடுவார்கள், கொல்லுவார்கள். ஹத்தா யக்தபி அல் யஹூதியு மின் வராயில் ஹஜர் வஷஜர், ஒவ்வொரு எதிரியும் ஒரு கல்லுக்கு பின்னால் அல்லது ஒரு மரத்துக்கு பின்னால் சென்று ஒளிவான். இவன் தேடிடுறவங்க ஒளிவான் போயிட்டு. ஒளியும் போது ஃபயகூலுல் ஹஜர் வஷஜர், அந்த மரமும் அந்த கல்லும் சொல்லும், யா முஸ்லீம் யா அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமையே முஸ்லீமே, தஆல இங்கே வா, ஹாதா யஹூதியுன் ஹல்ஃபி, இதோ எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிஞ்சிருக்கான், ஃபக்துலுஹு, அவனை வந்து வீழ்த்து என்று சொல்லும். எல்லா மரமும் பேசும், எல்லா கல்லும் பேசும். இது எப்போம்னா மஹ்தி அலி இஸ்லாமுடைய தலைமையில் அந்த யுத்தம் நடக்கும்போது. அவங்க தான் வந்து யுத்தத்தினுடைய கேப்டன், அவங்க தான் அமீர், தலைவர் அவங்க தான். இல்லல் கர்கத், கர்கத் என்கிற மரத்தை தவிர, ஃபயின்னஹு மின் ஷஜரில் யஹூத், அது யூத மரம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே வளர்ந்து கிடக்குது. இப்போது இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா, பாலஸ்தீனத்துக்கு போனீங்கன்னா, அங்கே இந்த மரங்கள் எக்கச்சக்கமாக சாலையின் இரண்டு ஓரங்களிலும் வளர்க்கப்பட்டிருக்கின்றன. யூதர்களுக்கு தெரியும், இறுதி நாளில் இறுதி யுத்தம் நடக்கிற போது நம்ம இந்த மரங்களை தான் காப்பாற்றும், மற்ற எல்லா மரமும் காட்டி கொடுத்துரும், இந்த மரம் தான் நம்மளை காப்பாற்றுன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால தான் அந்த மரத்தை அவங்க ரொம்ப கவனமாக சிரத்தை எடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் வாழக்கூடிய பகுதியில் ஹைவே இந்த பக்கம், இந்த பக்கம் வந்து யூதர்கள் செட்டில்மெண்ட் ஏரியா, வெளிநாடுகள்லேருந்து வந்திருக்கக்கூடிய யூதர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கு இஸ்ரேல், அவங்க தங்கியிருக்காங்க. ரோட்டுக்கு இந்த பக்கம் பாலஸ்தீன் மக்கள் தங்கியிருக்காங்க, பூர்வீக குடிமக்கள். ரோட்டுக்கு இந்த பக்கம் பூரா கருக்கத்து மரம் வளர்ந்து கிடக்குது, இந்த பக்கம் எதுவும் இந்த மரம் இல்லை. அதில் அக்ஸா அல் அக்ஸா பள்ளிவாசல் பைத்துல் முகத்தஸ் பகுதியில் இந்த மரங்கள் எங்கேயுமே இல்லை. இஸ்ரேல் இஸ்ரேலியர்கள் வாழக்கூடிய அந்த செட்டில்மெண்ட் ஏரியாவில் தான் இந்த மரங்கள் நிறைய வளர்ந்து கிடக்குது. ஏன் பாலஸ்தீனத்திலேயோ அல் அக்ஸா பள்ளிவாசல் பகுதியிலேயோ இந்த மரம் வளரலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் விசாரித்தேன், இந்த மரம் இங்கேயெல்லாம் எங்கேயும் காணவேப்பா, பக்கத்தில் நின்று பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குத அப்படின்னு கேட்டபோது சொன்னார்கள், இது பரக்கத்தான பூமி, பாரக்னா ஹவுலஹு, இதை சுற்றிலும் அல்லாஹ் அருள் புரிந்திருக்கின்றான் என்று குரானில் வந்திருக்குது. அருள் வளம் மிக்க ஒரு பூமியில் யூத மரம் மரம் வளருமா என்று கேட்டார்கள். அருள் வளம் மிக்க பகுதியில் யூத மரம் வளருமா? வளராதில்ல, அதான் அங்கே வளரலை. நான் நினச்சிக்கிட்டேன் வளரும்போது எடுத்து பிச்சு போட்டுருவாங்கண்டு, வளர வளர வேரோட கிள்ளி எரிஞ்சிடுவாங்க போல் இருக்கு, ஏன்னா இந்த இடத்துல வந்து அவங்க ஒழிஞ்சிடக்கூடாது என்பதற்காக அப்படின்னு நினச்சி கேட்டேன். இல்லை, அந்த பகுதியில் வளரவே வளராதுன்னு சொன்னாங்க. அதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயம். அல்ஹம்துலில்லா, இது ஐந்தாவது யுத்தம். இதுவும் நடக்கும், மஹ்தி அலி இஸ்லாமுடைய தலைமையில் தான் இது நடக்கும். சஹீஹு அன்னஹா அதல் கித்தால் யகூமு பிஹில் மஹ்தியு, அதை நடத்துவார். அதுக்கடுத்து ஆறாவது யுத்தம் கித்தால் உத்துருக், தாத்தாரியர்களுக்கு மங்கோலியர்களுக்கு எதிரான யுத்தம்.
இன்னொரு யுத்தம் நடக்கும். இதே மாதிரி ஏற்கனவே ஒரு யுத்தம் நடந்திருக்கிறது பாக்தாதில். அவங்க வந்து உள்ளே நுழைஞ்ச நேரத்தில் முஸ்லீம்கள் சில பேர் சண்டை போட்டிருக்காங்க, அவங்களை எதிர்த்து இங்கே அலாவுதீன் கிளிஞ்சி இந்தியாவில் மங்கோலியர்களுக்கு எதிராக யுத்தம் நடத்தியிருக்கிறாரு. இதெல்லாம் நடந்திருக்கு. இன்னொரு யுத்தம் நடக்கும், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை நடத்துவார்கள். பாருங்கள், ஹஸரத் அபூ ஹுரைதா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, லா தகூமு ஸாஅத்து, உலக முடிவு நாள் என்பது வராது, ஹத்தா துகாத்திலு ஹவுசன் வ கிருமான், ஹவுஸ் கிருமான் ஆகியவரோடு யுத்தம் செய்யாமல் நட வராது. மீனல் ஆஜிம், இதெல்லாம் அரபு கடல்ல. ஹவுஸ் கிருமான் என்பது அரபு கடல்ல. முகம் எப்படி இருக்குன்னு கேட்டால், ஹும்ருல் உஜூஹு, நல்ல சிவப்பாக இருப்பான். ஃபுத்துசுல் உனூஃப், மூக்கு சப்பையாக இருக்கும். சிகாருல் ஆயுன், கண்கள் சின்னதாக இருக்கும். கண்ணெல்லாம் புத்துவிட்டு தான் பார்க்கணும் பார்த்துருக்கீங்களா, சைனீஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. க அன்ன உஜூஹகமல் மஜானுல் முத்ரகா, தட்டி செப்பனிடப்பட்ட கேடயத்தை போல அவருடைய முகம் இருக்கும். எத்தனை அழுவன ஷார் வயல்பசுன ஷார், அவர்கள் முடியினால் செய்யப்பட்ட ஆடைகளைத்தான் அணிவார்கள், முடியினால் தயாரிக்கப்பட்ட செருப்புகளைத்தான் அணிவார்கள். முடியினாலேயே, முடிதான் ரா மெட்டீரியல் அவங்க போடுற செருப்புக்கு, முடிதான் அவர்கள் அணியக்கூடிய ஆடையினுடைய மெட்டீரியல், இதுதான் அவங்களுடைய அடையாளம். இது சயீர் புகாரி அகமது ஆகிய நூல்களில் இருக்குது. ஹவுஸ் கிருமான்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹுமு துருக் தாத்தாரியர்கள், துருக்மெனிஸ்தான், துருக்கி நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல, துருக்மெனிஸ்தான் என்ற நாட்டை சார்ந்தவர்கள். அதாவது என்ன சொல்கிறாங்கண்டா, ஹுமுல் யவும் எம்சலுகும், அவர்களைப் போல இப்போது உலகத்தில் யார் இருக்கிறார்கள் இந்த அடையாளத்தை வச்சு பார்க்கும்போதுனா, அகுலுசீன், ஒரூசியா, ரஷ்யா, சைனா, யாபான், ஜப்பான், மங்கோலியா, ஒமன் அலா ஷாக்கில் அதிகம், இவங்கள மாதிரி இருக்கக்கூடியவங்க தான். அப்போது இன்னொரு யுத்தம் இதே மாதிரி, அதாவது வந்து மங்கோலியர்களுக்கு, இது மங்கோலியர்கள் பாக்தாத்தில் மக்களுக்கு எதிராக இங்கே அலாவுதீன் கிளிஞ்சி நடத்துகிற மாதிரி ஒரு யுத்தம் நடக்கும், அதில் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகைக்கு பின்னர். அதுக்கடுத்து ஏழாவது யுத்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோமர்களுக்கு எதிராக நடக்கிற யுத்தம். ரோம் முஸ்லீம்களின் கைக்கு கிடைக்கும், அதாவது இத்தாலியின் தலைநகர் ரோம். பாருங்கள், அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இந்த ஹதீஸு அஹமது தாரிமி ஹாக்கிம் ஆகிய நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுல் மதீனத்தைனி துஃப்தஹு அவ்வலா, எந்த இரண்டு ஊர்களில் எந்த ஊர் முதலில் முஸ்லீம்கள் வெற்றி பெறுவார்கள் என்று கேட்டார்கள். அல் கிறிஸ்தின்தீனியா அவி ரூமியா, ரோமா கான்ஸ்டான்டினோபிளா, முஸ்லீம்கள் எதை முதன் முதலாக கைப்பற்றுவார்கள் ரசூலுல்லாஹிட்ட கேட்கும்போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதீனத்து ஹிர்கல் துஃப்தஹு அவ்வலா, ஹிர்கல் என்கிற மன்னர் ஆளுகின்ற அந்த ஊர் தான் முஸ்லீம்களின் கைக்கு முதல்ல கிடைக்கும், அதாவது கான்ஸ்டான்டினோபிள், துஃப்தஹு கபல ரோமியா, ரோமுக்கு முன்னால் கான்ஸ்டான்டினோபிள் தான் முஸ்லீம்களின் கைக்கு கிடைக்கும்னு அர்த்தம். ரோம் என்பது எதுன்னு சொன்னால், கமாஃபி மோஜமில் புல்தான் வகி ஆசிமத்து இத்தாலியா அல் யோம், இன்றைய தினம் இத்தாலியினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய ரோம் தான் என்பது நம்ம அந்த மேப்புகளுக்காக எழுதப்பட்டிருக்கக்கூடிய நூல்கள் மூலமாக நமக்கு கண்டுபிடிக்க முடியுது. கான்ஸ்டான்டினோபிள் தான் முதல்ல முஸ்லீம்களின் கைக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க, அது ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது. ஓட்டமன் எம்பையர் என்று சொல்லுகின்ற உஸ்மானிய சாம்ராஜ்யத்தினுடைய ஹலீஃபாக்களில் ஒருவராக இருந்தவர், 24 வயதில் ஆட்சிக்கு வந்தவர், அல்லது அதைவிட குறைந்த வயதிலே ஆட்சிக்கு வந்தவர், முஹம்மத் அவருடைய பேர், அவருடைய பின்னால் அல் ஃபாத்திஹ் அப்படிங்கிற பேர் சேர்ந்து கொண்டது. ஃபாத்திஹ்னா வெற்றியாளர்னு பேர். இன்றைக்கும் மஸ்ஜிதுல் ஃபாத்திஹ் என்கிற பெயரில் பள்ளிவாசல் இருக்கிறது, அல் ஃபாத்திஹ் என்கிற பெயரில் அங்கே சிட்டி இருக்குது, நகரம் டவுன் இருக்குது. பாலஸ்தீனத்திலேயும் மஸ்ஜிதுல் ஃபாத்திஹ்னு ஒரு பள்ளிவாசல் இருக்குது. ஏன்னா முகமது அல் ஃபாத்திஹ் அவர்கள் பாலஸ்தீனத்துக்கு வந்திருந்த போது அங்கே வந்து தங்கினார் என்பதற்காக அந்த இடத்தை ஒரு நினைவு சின்னமாக ஆக்கி ஒரு பள்ளிவாசலாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஃபாத்திஹ்னு என்ன அர்த்தம், வெற்றியாளர்னு அர்த்தம். ஏன் அவருக்கு வெற்றியாளர்னு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொன்ன முன்னறிவிப்பு சொன்ன முன்னறிவிப்பு சுமார் 6 நூற்றாண்டுகளாக நிறைவேறாமல் இருக்கிறது 6 நூற்றாண்டுகளாக நிறைவேறாம இருக்கு அது எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னது நிறைவேறாம இருக்கலாம் ஏன் நிறைவேறல அப்படினு பார்க்கறாரு இல்ல அந்த முன்னறிவிப்பை நிறைவேற்றுவதற்காக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு முயற்சித்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் முயற்சித்திருக்கிறார்கள் அந்த போர்ல சஹாபாக்கள் கொல்லப்பட்டு குறிப்பா அபூ ஐபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டு அவங்க அங்க தான் அடக்கமும் செய்யப்பட்டிருக்காங்க சஹாபாக்கள் முயற்சி எடுக்காம இல்ல எல்லா முயற்சிகள் எல்லாம் எடுத்துருக்காங்க ஆனால் கை கூடல 7 தடவை 8 தடவை முயற்சி பண்ணிருக்காங்க கை கூடல ஏன் கை கூடல கான்ஸ்டான்டினோபிள் உடைய அந்த இருப்பிடம் அது இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்குதே அது அந்த மாதிரி இடம் அவ்வளவு சீக்கிரத்துல யாராவது பிடிக்க முடியாது நெப்போலியன் சொல்றார் உலகத்துல உலகம் முழுக்க ஒரே அரசாட்சி என்று நாம கற்பனை செய்து பார்த்தால் அதற்கு தலைமை இடமாக இருப்பதற்கு தகுதி உள்ள இடம் எது என்று இடத்திலே கேட்டால் நான் கான்ஸ்டான்டினோபிளை தான் சொல்லுவேன் என்கிறான் இமாம் அபுல் ஹசன் அலி நதவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மாதா ஹசீர் அலி ஆலம் பினிஹித்வாத்தில் முஸ்லீம் என்கிற நூலில் இந்த தகவலை பதிவு செய்கிறாங்க அந்த அளவுக்கு கான்ஸ்டான்டினோபிள் வந்து ஜியாகிரபிக்கலா ரொம்ப ஒரு முக்கியமான இடம் அது அவ்வளோ சீக்கிரத்தில் எதிரிகளை வந்து நெருங்க முடியாது என்ற தகவல் எல்லாம் முகமது ஃபாத்திக் அவர்களுக்கு சொல்லப்பட்டது இதற்காக அவர் திட்டங்களை தீட்டினார் முயற்சிகளை செய்தார் அதற்கான ஸ்பெஷல் பயிற்சிகளை எடுத்துக்கொண்டார் சேரும் ஜகதியமாக இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் மரக்கட்டைகளை போட்டு அது மேலே குதிரைகளை ஓட்டினார் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு மேலே மரக்கட்டைகளை பாலங்களாக அமைத்து பாலம் பாலமாக வச்சு அதுக்கு மேலே குதிரைகளை ஓட்டி தான் போய் யுத்தம் நடத்துகிறார் அது எப்படி ரசூலுல்லாஹி வாக்கு உண்மையாகாமல் இருக்க முடியும் எத்தனை மன்னர்கள் வந்து போயிருக்காங்க அவ்வளோ கவனக்குறைவாக இருந்தாங்க ரசூலுல்லாஹி வார்த்தையை உண்மையாக்கி காட்ட வேண்டாமா அப்படிங்கிற அந்த வீராப்பு களத்தில் இறங்கி வெற்றியை பெற்றார் இது 800 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்று முடிந்துவிட்ட ஒரு நிகழ்வு இது முதல் வெற்றி ரெண்டு நகரங்களில் எது முதல்ல வெற்றி பெறும்னு கேட்கும்போது கான்ஸ்டான்டினோபிள்னு சொன்னாங்களே இல்லையா அந்த முதல் வெற்றியைத்தான் நம்முடைய முகமது ஃபாத்திஹ் அவர்கள் நிறைவேற்றி காட்டினார் சிறு வயதிலிருந்தே அவருடைய தாயும் தகப்பனும் அவருடைய வாப்பாவும் ஒரு அரசர் தான் தாயும் தகப்பனும் சொல்லி சொல்லி வளர்த்தாங்களாம் இதான் கான்ஸ்டான்டினோபிள் கோட்டை பார்த்தியா இதை முஸ்லீம்கள் கைப்பற்றுவாங்கன்ற சூழலாக சொல்லியிருக்காங்க இன்னும் நடக்கலைன்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க அதுக்கப்புறமாக அடுத்த வெற்றி ரெண்டாவது வெற்றி எப்போ சாத்தியமாகுதுன்னு சொன்னால் அந்த தஊதல் ஹிலாஃபத்து ராஷிதத்து இலல் உம்மத்தில் முஸ்லீமா முஸ்லீம் சமுதாயத்துக்கு உலகளாவிய தலைமை கிடைக்கின்ற போது அதாவது மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையின் போது தான் ரெண்டாவது வெற்றி சாத்தியமாகும் இத்தாலியினுடைய தலைநகர் ரோம் கிடைக்கும் தக்கூனு நபுவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லாங்க பாருங்கள் தக்கூனு நபுவத்து ஃபீக்கு மாஷா அல்லாஹன் தக்கூன் நபித்துவம் அதாவது நான் உங்களிடத்தில் இருப்பேன் இருந்து கொண்டே இருப்பேன் அல்லாஹ் நாடும் அளவுக்கு நான் இருப்பேன் அல்லாஹ் நாடிட்டா நான் அல்லாட்ட போயிடுவேன் சும்ம எர்ஃபவு அல்லாஹு இதா ஷா எர்ஃபவுஹா அதை அகற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிற போது நபித்துவத்தை அகற்றி விடுவான் அதாவது நான் போயிடுவேன் சும்ம தக்கூனு ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜி நுபுவா நபித்துவ பாட்டையில் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் ஆட்சிக்கு வருவார்கள் 4 பேர் ஹசன் ரலியல்லாஹு சேர்த்த 5 பேர் ஃபதகூனு மாஷா அல்லா அன் தகூன் அதுவும் இருக்கும் அல்லாஹ் நாடுகிற வரைக்கும் தும்ம எர்ஃபவுஹா இதா ஷா அன் எர்ஃபவுஹா அன் எர்ஃபஹா அல்லாஹ் நாடுகும் போது அதையும் எடுத்து விடுவான் சும்ம தகூனு முல்கன் ஆல்லன் பிறகு முரட்டு ஆட்சி நடும் வரும் ஃபதகூனு மாஷா அல்லா அன் யகூன் தும்ம எர்ஃபவுஹா அது முரட்டு ஆட்சியும் போகும் சும்ம முல்கன் ஜப்பாரி ஜபரியா சர்வாதிகார அரசு வரும் அதுவும் இருக்கும் அதுவும் போகும் அதன் பிறகு சும்ம தக்கூனு ஹிலாஃபத்து அலா மின்ஹாஜி நுபுவா அதன் பிறகு நபித்துவ ஆட்சி வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்து விட்டார்கள் அதான்
மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி என்று இந்த ஹதீஸின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அது இன்ஷா அல்லாஹ் வரும். அப்படி வரும்போது இத்தாலிய தலைநகர் ரோம் முஸ்லீம்களின் கைக்கு கிடைக்கும் என்பதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அழிவு நாளின் அடையாளங்கள். மீதி இருப்பதை வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம். வாகிறது ஆவானா. அன் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். உலகம் இறைவனின் சந்தை மடம், இது வருவோரும் போவோரும் தங்குமிடம். உலகம் இறைவனின் சந்தை மடம், இது வருவோரும் போவோரும் தங்குமிடம். இதுவல நமக்கு சொந்த இடம்.